ஆதியும் அந்தமுமானவர், முதலும் முடிவுமானவர், அல்பாவும் ஒமேகாவானவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியனும் மகிமையின் கர்த்தர். உலக முடி மட்டும் சகல நாட்களிலும் உங்களுடன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்களித்து நம்மோடு கூட இருக்கிறார். தேடுகிறவர்கள் அவரை ஒவ்வொரு அடையாளத்திலும் அற்புதத்திலும் சுகத்திலும் பலத்திலும் அபிஷேகத்திலும் வெற்றியிலும் மகிமையிலும் அவரை காண்பார்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 வாசித்து பாருங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நம் ஆண்டவர் நமக்கு தந்தார். அவரை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நம்மை நெருங்கி வருகிறார். நாம் அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு முடிவுளத்தோடு அன்பு செய்கிறோமோ, அவரை பற்றிக்கொள்கிறோமோ, அவரை வேத வசனத்தில் வாஞ்சிக்கிறோமோ, ஜபத்தில் வாஞ்சிக்கிறோமோ, சத்தியத்தில் நடக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பிரசன்னம் அவருடைய கரம் நம்மேல் இறங்கி நம்மை மூடிக்கொள்ளும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை தேடுகையில் கண்டடைகிறார்கள் என்று சொன்னார். மோசேயை தேவன் அழைத்த போது யாத்திராகம் 4:10 பாருங்க. ஆண்டவரே, நான் திக்கு வாய மந்த புத்தி உள்ளவன் என்று மோசே சொன்னார். கர்த்தராகிய தேவன் மோசேக்கு சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? யாத்திராக 34:2 பாருங்கள். நீ எழுந்து அதிகாலையில் சீனாய் மலையில் என் சமூகத்துக்கு வந்து நெல் என்று சொன்னார். உன் வாய் சரியில்லையா, உன் வாழ்க்கை சரியில்லையா, நான் சரிப்படுத்துகிறேன். அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து நெல் என்று சொன்னார். இன்றைக்கும் உலகில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் கர்த்தர் இதைத்தான் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி சரியில்லை எல்லாவற்றையும் நான் சரியாக்குவேன், நீ அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து உன்னை அர்ப்பணியே என்று சொன்னார். அதிகாலை ஜபம். மோசே சீனா மலைக்கு சென்று தேவனுடைய சமூகத்தில் இருந்தார். யாத்திராகமம் 34:28-30 வசனத்தை பாருங்கள். 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் மோசே இருந்தாராம். தேவன் அவருக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதி கொடுத்தார். மோசே அந்த மலையிலிருந்து இறங்கிய போது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்திருந்ததாம். இஸ்ராயேல் மக்கள் அவர் அருகே போக பயந்தார்களாம். ஆரோன் அவருடைய அண்ணன் அருகே போக பயந்தார்களாம். ஒரு காலத்தில் இந்த மோசேயை தண்ணீரில்லை உணவில்லை என்று சொல்லி ஏளனமாக பேசினவர்கள் இன்றைக்கு அருகில் போக பயந்தார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் அவர் முகத்தில் இருந்தது. இதுதான் தேவனை தேடுகிறவர்கள் வாழ்க்கையில் வரும். என் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு என ஒளியின் கடவுளை தேடுங்கள், உயிருள்ள கடவுளை தேடுங்கள். அதிகாலையிலே தேடுவோம், நாம் எல்லோரும் பிரகாசம் அடைவோம். ஒரு ஒரு ஊழியர்கள் அதிகாலை ஜபத்தில் அர்ப்பணித்து விட்டு காலையிலிருந்து மத்தியானவருக்கு வீடுகளை சந்திக்க போய் நோயாளிகளை சந்தித்தால் விடுவிக்கப்படுவார்கள். பிசாசு பிடித்தவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பாவிகள் விடுவிக்கப்படுவார்கள். தடைகள் உடைக்கப்படும். அற்புதங்கள் ஏராளம் நடக்கும். சபைகளுக்கு ஏராளமான ஜனங்கள் வருவார்கள். அதிகாலையில் தேவ சமூகத்தை தேடி நம்மை முற்றுமுடியுமாய் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம், ஜெயம் பெறுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பி நேசரே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் மகிமையை கண்டடைவான், என்னை காண்பான் என்று சொன்னீர். இதோ எங்கள் இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் எழுப்புதல் வர வேண்டுமென்றால் அது அதிகாலையில் உண்மை தேடுகிற ஒரு வாழ்க்கையிலும் தான் அது ஆரம்பமாகும். உண்மை தேடுகிற ஊழியன் ஊழியக்காரிகள் மகிமையாய் விளங்குவார்கள். உண்மை தேடுகிற விசுவாசிகள் மகிமையாய் விளங்குவார்கள். அப்படியாக எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே அதிகாலை பிரசன்னத்தால் எங்களை மறுரூபமாக்கும். உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.